இப்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் முதலீடு தொடர்பான நூல்கள் வரிசையில் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூலும் ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்கிற ஆங்கில நூலும் இப்போது வெளியாகியிருக்கிறது. பொருளாதாரம் தொடர்பான செய்திகள் கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகளுக்கு எங்கள் புதிய இணையதளமான www.moneypechu.com வருகிறார்கள். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் ஃபுல்லா அமேசான் வாரம்னு சொல்லலாம். உங்களெல்லாம் கேடிவியில இந்த சினிமாக்கு ஒரு வாரம்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தை பத்தி நீங்க பேசணும்னா அமேசான் வாரம்னு. அமேசான் திரும்பி திரும்பி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. முதல் நியூஸ் வந்து அமேசானுக்கும் ஃபியூச்சருக்கும் நடந்த தகராறு. அமேசான் வந்து ஃபியூச்சர் கூப்பன்ஸுங்கிற கம்பெனியில் பணத்தை போட்டிருந்தாங்க. ஃபியூச்சர் கூப்பன்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி ஹோல்டிங் கம்பெனிஸ். அந்த பணம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்கள் யாராவது கம்பெனியை கிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் விற்க முடியாதுங்கிறது தான் அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட்டை ஃபியூச்சர் வயலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. பேண்டமிக் வரதுக்கு முன்னாடியே கிஷோர் பயானி நிறைய கடனை வாங்கிட்டார். அதனால பேங்க்லாம் அவரை நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அவரோட ஸ்டாக்கெல்லாம் பிளெட்ஜ் பண்ணி ஹோல்டிங் கம்பெனிலையும் கடன் வாங்கியிருந்தார். அதனால வேல்யூ ஆஃப் தி ஸ்டாக் இறங்க இறங்க கடனாளிகள் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் அவரால் சப்ளையருக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாதனால சப்ளையரும் காசு கொடுக்காம ஃபியூச்சரை நெருக்கிட்டாங்க. இது மாதிரி நெருக்கினோன்னு ஃபியூச்சர் வந்து அமேசான்கிட்ட பேசினாங்க. அமேசான் வாங்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலையோ இல்லை ரொம்ப லேட் ஆச்சோ தெரில. அந்த சமயத்தில் ரிலையன்ஸ் வந்து அவங்கள காப்பாற்றினாங்க. ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸை கம்ப்ளீட்டாக வெளில விட்டுட்டு சக்கையாக புரிஞ்சிட்டாங்க. அதாவது ஃபியூச்சரோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் கடனை மட்டும் செட்டில் பண்ணுவோம், உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நாங்கள் வாங்கிப்போம். ஃபியூச்சருக்கு என்ன கிடைக்கும்னா வெறுனா அந்த ப்ரைவேட் லேபிள் ஃபியூச்சர் வீட்டு ஃபியூச்சர்னு தனியாக அவங்க டெவலப் பண்ண பிராண்டை மட்டும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிக்கலாம். கிஷோர் பயானியை வெளில அமைச்சிட்டாங்க. இந்த டீல் வந்து ஒரு 25,000 கோடி தேடி இருக்கும். இந்த டீல் போயிருந்ததுன்னா நம்ம பேங்க்லாம் கடன் யாரெல்லாம் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட முக்காவாசி பணம் வந்திருக்கும். கொஞ்சம் ரியல் எஸ்டேட் அசட்டையும் பேங்க்குக்கு கொடுத்து பேங்க்கை கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரும் அம்பானியும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அந்த சமயத்தில் இது முகேஷ் அம்பானிக்கு ஒரு பெரிய டீல். ஏன்னா அவருக்கு நிறைய ஃபிசிக்கல் ஸ்டோர் ஃப்யூச்சர் பஜார் எல்லாமே ரிலையன்ஸ் பஜாராக இருக்கும். அவர் உடனே ரெடி ஆகிருப்பார். பேங்க்குகளுக்கும் ஒரே சந்தோஷம், சப்ளையருக்கும் சந்தோஷம். சில இடத்துல எங்கே இவங்க வாடகைக்கு எடுத்துருந்தாங்களோ அங்கேயும் இந்த லேண்ட் ஓனருக்கெலாம் சந்தோஷம், ஏன்னா பணம் வந்துடும். ஆனால் அமேசானுக்கும் மற்ற ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இந்த கம்பெனியில் பணத்தை போட்டிருந்தாங்களோ அவங்க தலையிலாம் வெள்ளத்துண்டு. அமேசானுக்கு ஃப்யூச்சர் பின்னாடி ஜியோ வந்து ஒரு பெரிய காம்படிஷனாக வரப்போகுது. ஆனால் தான் வாட்ஸ்அப் மூலமாக ஜியோ ஆன்லைனில் விற்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஆர்கனைஸ் ரீட்டெயிலில் ஜியோவுக்கு 21% மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதனால் இதை எப்படியாவது வந்து தடுக்கணும்னு டிசைட் பண்ண அமேசான் சிங்கப்பூரில் போய் அவங்க ஷேர் அக்ரிமெண்ட்டை காமிச்சு ஒரு எமர்ஜென்சி ஆர்பிட்ரேஷன் வாங்கினாங்க. எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் அப்ரூவல் கேட்கணும், நாங்கள் வேண்டான்னு சொன்னால் தான் வந்து மற்றவங்கள்ட்ட விற்க முடியும், எங்களை சரியாக டைம் கொடுத்து கன்சல்ட் பண்ணலை, கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆதாரத்தை காட்டுங்கன்னாங்க. கன்சல்ட் பண்ணதை இன்ஃபார்மலாக பண்ணதுனால இவங்களால் ஆதாரம் காட்ட முடியல ஃப்யூச்சரால். அதனால் எமர்ஜென்சி ஆர்பிட்ரேஷனில் அமேசானோட கேஸ் பக்கம் ஜெயம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே அம்பானி நினச்சா எதாவது முடிக்காமல் நடக்க முடியுமா? அதனால் அம்பானி என்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலான்னு சொல்லி செபி சிசிஐ இது மாதிரி இடத்துலலாம் அப்ரூவலை வாங்கி இது முன்னணியில் போயிட்டே இருந்தது இந்த டீல். ஆனால் எதுக்கும் அஞ்சாத ஜெஃப் பீசோஸ் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அவருக்கு சாதகமாக ஃபேவர் வாங்கிட்டார். ஆர்பிட்ரேஷனுங்கிற அக்ரிமெண்ட்டை அவர் கரெக்டாக போட்டிருந்தார். அதனால் சிங்கப்பூரில் நடந்த ஆர்பிட்ரேஷன் இந்தியன் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் படி செல்லும், அதே சமயத்தில் டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் செல்லும்னு சொல்லிட்டாங்க தீர்ப்பு. இதுக்கு அகேன்ஸ்டாக ஃப்யூச்சரும் ரிலையன்ஸும் சுப்ரீம் கோர்ட்டில் போனாங்க. ரிலையன்ஸ் டைரக்டாக போகாட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டில் ஃப்யூச்சருக்கு பின்னாடி அவங்க தான் இருந்தாங்க. அதில் ரெண்டு பேரும் பெரிய பெரிய வக்கீலெல்லாம் சேர்த்தாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்லேயும் ரோஹிங்டன் நரிமன்னு ஃபலி நரிமனோட பையன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதின கடைசி ஜட்ஜ்மெண்ட்டில் அவரும் கிளியராக என்ன சொல்லிட்டாருன்னா, சார் இது ஒரு கமர்ஷியல் டிஸ்பியூட்டு, ஆர்பிட்ரேஷன் எங்கே வேணால் பண்ணலாம், சிங்கப்பூரில் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறதா ஒத்துட்ருக்கீங்க, அதனால இந்த ஆர்பிட்ரேஷன் செல்லும். ஸோ இப்போது இந்த பேட்டில் திரும்பி சிங்கப்பூருக்கு தான் போகும். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்யூச்சரோட டீல் ரொம்ப கட்டத்தில் போயிடுச்சு. ஃப்யூச்சரோட லெண்டர்ஸுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு.
சுமார் ஒரு 25,000-30,000 கோடி என்பிஐ அடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் ஃபுல்லாக வர வேண்டிய சமயத்தில் வராதது போனது நல்லா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த ஃபியூச்சர் குரூப்போட லெண்டர். இதே மாதிரி ஒரு பெரிய ஜெயம் வந்தபோது அமேசானுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அமேசான் மேலேயும் ஃப்ளிப்கார்ட் மேலேயும் பல சிறு வியாபாரிகள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இவங்க அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 10 ரூபா ஒரு காஸ்ட் ஆகும்னா பொருளை அதை 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸு. ரீசண்டாக தம் மெட்ராஸில் ஒரு பெரிய ஒரு புக்கு விற்கிறவர்கிட்ட நான் போய் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த பப்ளிஷர்லாம் நேராக வந்து அமேசானோட டீல் போட்டாங்க, நேராக அவங்க புஸ்தகத்தை வந்து அமேசானோட கம்பெனி மூலமாகவே விற்கிறாங்க, எங்களுக்கு பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு. இது மாதிரி நிறைய விஷயத்தில் நடக்கிறதுனால தான் அமேசான் மேலேயும் ஃப்ளிப்கார்ட் மேலேயும் கேஸ் போட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் இது மாதிரி எங்கள் மேலே கேஸ் இருக்கக்கூடாதுன்னு கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் தோத்துருச்சு. அதுக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் போட்ட கேஸ்லேயும் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் ப்ரைமா ஃபேஸி தவறு பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே கேஸ் நடத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லி காம்படிஷன் கமிஷனுக்கு திரும்பி அமைச்சிட்டாங்க. அப்போது டெஃபினட்டாக ப்ராப்ளம் ஆகும். அப்போ அமேசான் மெயினாக அவங்க பண்ணுற சேல்ஸ் எல்லாம் க்ளவுட் டெயில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக பண்ணுறாங்க. இந்த க்ளவுட் டெயிலுங்கிற கம்பெனி பேசிக்லி நாராயண்மூர்த்தியோட ஃபேமிலி ஆஃபீஸ். அது பேர் கேட்டமரான் வெஞ்சர்ஸ். கட்டமரம் வெஞ்சர்ஸை கேட்டமரான் வெஞ்சர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த கேட்டமரான் வெஞ்சர்ஸும் அமேசானும் ஒரு ஹோல்டிங் கம்பெனியில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அந்த ஹோல்டிங் கம்பெனியோட சப்சிடரி தான் இந்த க்ளவுட் டெய்லிங்கிறது. இது 7 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அமேசான் விற்கிற 70% ஆஃப் தி சேல்ஸ் ஒரு சமயத்தில் இந்த க்ளவுட் டெய்லையும் தான் வந்தது. எங்காலும் நம்ம புக்குக்காரரும் என்ன சொன்னார்னா, இந்த க்ளவுட் டெய்லுக்கு தான் எல்லா சப்ஸ்கிரைபரும் புஸ்தகத்தை தராங்க, அவங்க தான் ரொம்ப சீப்பாக விற்கிறதாக அவர் சொன்னார். இப்போது இந்த காம்படிஷன் கமிஷன் குரோப் வந்தோடனே அமேசான் பெல்ட்டி அடித்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வருஷத்தோட நாங்கள் க்ளவுட் டெய்லுங்கிற கம்பெனியை மூடிடுவோம், நாங்களும் நாராயண்மூர்த்தியோட கேட்டமரான் வெஞ்சர்ஸும் ஒத்துக்கிட்டோம், இந்த கம்பெனியை மூடிடலான்னு டிசைட் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த கம்பெனி வந்து அமேசானில் விற்காது, நாங்கள் வந்து இனிமேல் வந்து இண்டிபெண்ட் செல்லர்ஸ், அதாவது அமேசானுக்கும் அந்த செல்லருக்கும் சம்பந்தமே இருக்காத கம்பெனிக்கு தான் நாங்கள் விற்போம், இது மாதிரி க்ளவுட் டெயில் மூலமாகலாம் விற்க மாட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிபெண்ட் செல்லர்ஸுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோமே தவிர நேரடியாக பணம் போட மாட்டோங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்கு காம்படிஷன் கமிஷன். இது மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கும் தெரிஞ்சு தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நாராயண்மூர்த்தியை முதல்ல வேலை பண்ணிட்டு இருந்த பட்லி கம்ப்யூட்டர்ஸோட ஓனரும் அமேசானும் ஒரு கம்பெனி போட்டு டைப் போட்டு சின்ன லெவலில் க்ளவுட் டெயில் மாதிரி விற்கிறாங்க. அந்த கம்பெனிக்கும் இதே கதி தான் வரும்னு முக்காவாசி பேர் பேசுகிறாங்க. ஸோ இப்போ அமேசானால் நேராக டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாதனால க்ளவுட் டெயில் இல்லை, வேறு ஏதாவது இண்டிபெண்ட் செல்லர்ஸ் மூலமாக பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்த பார்ப்போம் காம்படிஷன் கமிஷன் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு. நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.